வணக்கம் நேயர்களே, இந்த ஆடி அமாவாசை வெள்ளிக்கிழமை நாள். முக்கியமாக நாம் இந்த பகுதியில் இயற்கை எழில் சூழ்ந்தக்கூடிய ஒரு அழகிய மலைப்பகுதி திருமூர்த்தி மலை அப்படிங்கிற இடத்துல ஒரு விவசாய கண்காட்சியே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து காளைகளை வந்து நிறைய பேர் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின விஷயங்களையும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க, இந்த காளைகளுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து சமத்தூரிலிருந்து வந்திருக்கிற விவசாயி காளிமுத்து அவர்கள்கிட்ட நம்ம வந்து தெளிவாகவும் விரிவாகவும் பேசலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இந்த திருமூர்த்தி மலைக்கு இந்த ஆடி அமாவாசை நாளில் வருவதற்கான காரணம் என்ன? பொதுவாங்க பாரம்பரியமாக இது வந்துட்டுருக்குதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ரெகுலர் வர்றோம். இது பாரம்பரியமாக நாங்கள் எங்கள் விவசாயிகளோட இது பாரம்பரியமாக வந்துட்டுருக்குறோம். அதாவது மாடு அப்படிங்கிறது வந்து பொதுவாக இவ்வளோனே நண்பன் சொல்லுவாங்க, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்திருக்கீங்க அப்படி தானே? வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக. இப்போ உங்ககிட்ட நிறையா உங்களுடைய குழுவினரோடு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட எந்தெந்த வகையான மாடுகள் இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்லுங்களேன். காங்கயம், லம்பாடி, இது ரெண்டு தான் வேகம் போகும், நல்லா இருக்குது வேலைக்கு. அது ரெண்டு மட்டும் வச்சுருப்போம். காங்கயம் காளைகளில் ஏதாவது வகைகள் இருக்குங்களா? காங்கயம், சேவலையும் காங்கயம், காங்கயத்தில் இது சேவல காளை, இது சேவலைங்கம், இது காரிங்க, காங்கயம் காரி, இது சேவலை, இது சேவலை, இது லம்பாடி, காங்கையும் லம்பாடி ரெண்டும் தான் வேகம் போகு, வேலைக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு. விவசாயத்துக்கு உழவு ஓட்டுறதுக்கு, காட்டுக்குள்ளே வேலை செய்யும், விவசாயம் பண்ணுறதுக்கு, இது ரெண்டும் நல்லா இருக்கும். இது வச்சுருக்கணும். இப்போது லம்பாடியும் காங்கையும் களைகளும் வச்சுருக்கீங்க. பொதுவாக இது வந்து ரெண்டு வகையிலையும் பயன்படுத்திக்கலாமா? அதான் கேட்குறது என்னென்னா, விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரேக்லா பந்திகளும் பயன்படுத்தலாம் சொல்கிறீங்க. ரெண்டையும் எப்படி சமாளிக்க முடியுது ஒரே சமயத்தில்? இந்த மாதிரி எப்படி செய்ய முடியுது இந்த மாதிரி வேலைகளை வந்து காளைகளுக்கு? காளை விவசாயம் பண்ணி விவசாயம்ங்க, அதுக்குன்னு ரேஸ்ட்டை கொடுத்து அப்புறம் ரேஸுக்கு போகிறோம். இது பாரம்பரியமாக ஊர்ன விஷயம் இல்லையா? அந்த ரகம் இல்லையா? ரத்தத்தில் கலந்த விஷயம் எங்களுக்கெல்லாம், ரத்தத்தோட ஒன்றும் கலந்த விஷயம். நாட்டு மாடுங்கிறது கண்டிப்பாக வளர்க்குறதே ஒரு பெரிய விஷயமான விஷயம். பெரிய நாட்டு மாடுன்னா உயிர், உயிர். இப்போ பொதுவாக இந்த காளைகள் வளர்க்குறதுக்கு வந்து பொதுவாக ஒரு காளைன்னு அப்படின்னா நீங்கள் தாய் மாட்டிலேருந்து எடுக்கிறீங்களா, இல்லை இந்த காளைகள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து காங்கையும் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறதாவது இருக்கா? தாய் மாட்டிலேருந்தும் எடுப்போம், போய் விலைக்கு வாங்கிட்டும் வருவோம். இப்போ தாய் மாட்டிலேருந்து இருக்கிறீங்க அப்படின்னா பொதுவாக காளைகள் வளர்க்கக்கூடிய சூழலில் எந்த வயசுலேருந்து காளைகளை பழக்கிறீங்க, எந்த வயசுலேருந்து காளைகளுக்கு வந்து அந்த ட்ரைனிங், அதாவது அந்த பயிற்சி கொடுக்குறீங்க? சரி, காளைக்கு வந்து 2 வருஷம் ஆகணும், 2 வருஷம் ஆனால் தான் பழக்க முடியும். அதுலேருந்து அப்புறம் பழக்கிட்டு, வேலை பழக்கிட்டு அப்புறம் தான் லாடம் போடும், வேலை பழக்கையில் தான் லாடம் போடுவோம். பொதுவாக இந்த 2 பல்லிருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னீங்க, எத்தனை பல்லு வரைக்கும் வந்து எந்தெந்த வகையான மாடுகள் எப்படிப்படியெல்லாம் அந்த ரேஸுக்கு போகிறக்கு ரேக்லா பந்தயத்துக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறதையும், எந்தெந்த, அதாவது 100 மீட்டர்னா ஒரு மாதிரி பல்லுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எந்தெந்த பல் எந்தெந்த ஃபீட்டுக்கு வந்து எத்தனை இதுக்கு ஓடும் அப்படிங்கிறது சொல்லுங்களேன். 2 பல்லுலேருந்து 4 பல்லு வரைக்கும் 200 மீட்டர். சரிங்க. 4 பல்லுக்கு மேலே போயிட்டு 300 மீட்டர். அது எவ்வளவு தூரம் போகுதோ, வயசு எந்த வயசு வரைக்கும் போகுதோ அந்த வயசு வரைக்கும் நாங்கள் வச்சுருப்போம்.